நீங்க எவனையெல்லாம் மேல தூக்கிறீங்களோ அவை உங்களுக்கு தவிர எவனுக்கும் கட்டணும். அதை விட உங்களை எவன் நசுக்கணும்னு துடிக்கிறானோ அவனுக்கு கட்டுறான். ஆனா விவரமா எல்லாம் நம்மளை யாரெல்லாம் எதுக்குறானோ, சங்கராச்சாரியார் இஸ்லாமியர்களின் ஜென்ம விரோதி, இஸ்லாம் வளர்ந்து விடக்கூடாது என்பதிலும் முஸ்லிம்கள் அழிவுபடுவதிலும் அயோக்கியத்தனமான ஒருவன் சங்கராச்சாரியார், முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் இவர்கள். ஒண்ணும் இல்ல, நம்ம தமிழன் திருடுவான், சசிகலா திருட்ட பெருசு பண்றான். கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளில் வெங்கட்ராமன் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும், ஜெயலலிதா இங்கு முதலமைச்சராக இருந்த காலத்திலும், இந்த 5 ஆண்டுக்குள் சங்கர மடம் 300 கோடி ரூபாய் வெளிப்படையாக தெரிந்து சொத்து சேர்த்திருக்கு. 100 கோடி ரூபாய்க்கு ஒரு லைப்ரரி கட்டுகிறான் ஒரு பரதேசி பண்டாரம். அதை தட்டி கேட்கின்ற வக்கற்ற இந்த அரசியல்வாதிகளுக்கு யோகியதே இருந்ததா? என்ன செஞ்சு விட்டான் இவன் போய் ஏதாவது உழைச்சு வாங்கினானா? இல்ல, நெய்வேலி கரண்ட பிர்லாக்கு வாங்கி கொடுத்துட்டு பிர்லா கட்டி கொடுத்த 100 கோடி ரூபாய் இது பண்றான். 100 வயசாகி போச்சுன்னு தங்கத்தை கண்ட்ரோல் ரேட்ல இவன் கொண்டு வர்றான். டியூட்டி இல்லாம போலீஸ்காரன் ஆகி சிரிப்பாலு அதுக்கு துப்பாக்கி ஏந்தி தூக்கிட்டு போகுது. நம்ம வய பீடி தூக்கிட்டு வந்துட்டான், சிகரெட் தூக்கிட்டு வந்துட்டான், ரோத்தாடி வாங்கிட்டு வந்திருக்கான். பெரம்புல ரோத்தாங்கிற பெரம்புல 100 கிலோ தங்கத்தை கனகாபிஷேகத்துக்கு கொண்டு வர கொண்டு போயிட்டு தான் இருக்கலாம். இந்த அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்திக் கொள்ளுவர்கள் அவர்கள். அதற்காக அழிந்து மகன்களை மருமகன்களை தங்களுடைய பிள்ளை குட்டிகளை எல்லாம் இழந்து ரோட்டில் நிற்பவர்கள் இன்னும் இஸ்லாமியர்கள். எந்த தியாகத்தையும் செய்யாமல் அவன் 2 ஊதியை கொடுத்துக்கிட்டு பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்க சம்பாரிச்சிட்டு இருக்கான். அரசியல்வாதிகள் அவன் புறத்தால போய் பொச்சு கழுவி சுத்திட்டு தான் தெரியறான். நீங்க தேர்ந்தெடுக்கிற தலைவர்களால் உங்களுக்கு கத்துக்கிறானே என்றால், சிபிஐ விசாரணைக்கு ராஜகோபாலன் வழக்கை மெட்ராஸ் மதுரையில் போட்டு தள்ளாங்கல்ல கொலை, ராஜகோபாலன் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு கொடுத்ததற்காக பெருமைப்பட்டு லத்தீபா அறிக்க என்ன ஆலிம்கள் சங்கம், உலமாக்கள் சங்கம், எல்லாம் முஸ்லீம் முன்னேற்ற கழகம், அவன் இவன் எல்லாம் நம்ம சமுதாயம். அதே நேரம் ராஜகோபாலன் கொலை வழக்க ராஜகோபாலன் உயிர் வாழணும்னு ஆசை உள்ள இருக்குது இவனுக்கு. அவன் கொலை வழக்கு அவன் கொலையானது எந்த முஸ்லீமுக்கு பிடிக்கலையா? எப்ப ராஜகோபாலன் இன்னும் 100 வருஷத்துக்கு இருக்கணுமா? காபீர் ஆயிட்டு சொல்லுவியா? இவனா முஸ்லீம், உணர்வுள்ள முஸ்லீம். அவன்லாம் செத்ததை பத்தி நான் எல்லாம் வருத்தப்படல. எனக்கு எல்லாம் ராஜகோபாலன் செத்தாலும் சரி, ராமகோபாலன் செத்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படல. நான் ஏண்டா கவலை பண்ண? என்ன அழிக்கேன், சமுதாயத்தை ஒடுக்க. கடந்த 1000 ஆண்டுகள் இந்த சமூகத்திற்கு நாங்கள் செய்த தியாகங்களை மதிக்காமல் மிதித்து வாழ்கிற ஒரு அயோக்கியன் சாவிற்காக நான் இந்த சமுதாயத்தில் அழ வேண்டும் என்றால் 1000 முறை நான் தூக்கில் தொங்க தயார். இவர்களுக்காக நான் அழமாட்டேன், அவர்கள் அழிவிலே நான் மகிழ்வடைவேன். ஆனால் அவர்கள் வாழ்விலே அவர்களுடன். ஆனா இந்த நாயங்க ராஜகோபாலன் அவன் நம்ம நபிநாயகத்தையும் என்னென்ன இழிவு பேச முடியுமோ அவ்வளவு பேசினான். அந்த கேசட்லாம் போட்டு கேளுங்க, நான் என்ன பேசுறேன். நான் இந்து மக்களை திட்டுறேன்னு சொல்லி ஒரு வதந்தியை கலப்பினானுங்க ஒழிய, நான் இஸ்லாமியர்களை திட்டிய அளவா மற்றவனை திட்டி போட்டேன்? இல்ல, நான் உங்களை எத்தனையெல்லாம் கேட்டேன். அன்னாடு ஒரு கூட்டத்தில் முக்காவாசி உங்களை திட்டுறதுக்கே எனக்கு வாழ்க்கை வீணா போச்சு. உங்களை சரி கட்டவே, உங்க எதிர்ப்புகளை சமாளிக்கவே, உங்களை ஆளாக்கவே, இது என்னுடைய நன்மைக்காகவா? அல்ல, வாழ்க்கையின் 1/2 நூற்றாண்டை கடந்து விட்டேன். அப்போ ராஜகோபாலன் சிபிஐ வழக்கு தள்ளினது ரைட்டுங்கிறான். ராஜகோபாலனை கொலை செஞ்சது சிபிஐ விசாரிக்க, நான் விசாரிச்சு சிபிஐ என்ன பெரிய வெண்ணையா, இவன் விசாரிச்சு என்னத்தை புடுங்கனா எங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா 5 லட்சம் ரூபாய் கொடுத்தான்னு சொல்லி ஒருத்தன் கொண்டு போய் பார்லிமெண்ட்ல தொப்புன்னு போட்டான். தங்கராஜன் ஒரு எம்எல்ஏ எம்பி பார்லிமெண்ட்லயே கொட்டினான். உடனே விசாரிக்க சொல்லி இந்த சிபிஐங்கிற வழக்கன்னைக்கு உத்தரவு போட்டான் சபாநாயகர். சபாநாயகரும் செத்து போயிட்டான், தங்கராசன் செத்து போயிட்டான். 5 கோடி ரூபாய் எஃப்ஐஆர் கூட போடல. என்னடா சிபிஐ வழக்கண்ண சிபிஐ? சஞ்சய் காந்தி மருமா மாமனார நடு ரோட்ல சுத்தினான், நகர்வாலா கொலை வழக்கு. என்னத்தை புடிச்ச நீ? இஸ்ரோ ராக்கெட் ஊழல். அப்பாவி இஸ்லாமியர்களை கொண்டு உள்ள போட்ட RSS குண்டு வெடிப்புல நீ என்ன பண்ண? ஊதுபத்திக்காரன், தோல்விக்கிறவன், துண்டு தோல்விக்கிறவன் முடிச்சுட்டு போய் உள்ள போட்ட. என்ன பெரிய சிபிஐ கிழிச்சு போட்ட? நீ ஒரு மயிரையும் புடுங்க. நான் ஏற்கனவே எங்க பத்திரிகையில ஒரு 5 வருஷத்துக்கு முன் எழுதியிருக்கேன், மயிர் புடுங்கும் மத்திய புலனாய்வு துறையின் போட்டு ஒரு 200 கேஸ போட்டு விட்டேன். அந்த கடுப்புல அவன் என்ன பண்ணா? இனி என் குண்டு ஆப்பிடி கேஸ்ல போட்டான். போட்டு போய் இந்த நாட்டில் எது வச்சாலும் நீ இந்த எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, இன்னும் 100 வழக்கு போடு, நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் என்ன. ஆனா அதே நேரம் ராஜகோபாலன் கொலை வழக்க அன்றே ஒரு ஆலிம் திண்டுக்கல் ரோட்லயா அப்பாவி ஆலிம் தவுகிதை ஏற்று பாவம் பொண்டு பிள்ளைகளுக்கு என்னமோ ஜாம வாங்கிட்டு போன ஒரு நடு ரோட்ல குத்தி கொள்றான் காசிம்னு ஒரு ஆலிம். அந்த வழக்க சிபிஐ விசாரிக்க சொல்லி கேட்க இந்த முஸ்லீம் நாய்களுக்கு தலைவர்களுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, திராணி இல்லை. எதிரியின் வழக்கை விசாரிக்க வரவேற்பு உரை நீட்டுகிறார். 2-3 ஆலிம ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டிருக்கிறார்கள் அப்பாவி ஆலிம்கள்.
ஆனா என்ன போட்டுத்தாலும் நான் தான் இந்து மதத்துக்கு எதிரிங்கிற, இந்துக்களை கொல்ல நான் பாகிஸ்தான் உளவாளிங்கிற, அப்படியாவது என்ன போட்டிருந்தா கூட நான் என்னை விசாரிக்க ஒரு சிபிஐ வேண்டும் என்று சொல்லி இருக்க மாட்டேன், சொல்லிவிட்டு சாக மாட்டேன். என்ன கொன்னவனை பத்தி எனக்கு நன்மை செஞ்சுட்டு போறவன் தான் இல்லையா? என்ன ஒரு காபீர் குத்துறானா எனக்கு சொர்க்கம் வாங்கி கொடுத்துட்டு போறான். மரணம் இஸ்லாமிய எனக்கு என்ன எண்டா, நெக்ஸ்ட் பிகினிங். அதனால என்னோட சொர்க்கத்தை உறுதி செய்தவனை தண்டிக்காத என்றுதான் நான் சொல்லிவிட்டு மௌத்தா போவனே தவிர, அப்பாவி ஆலிம் ரெண்டு பேரை கொன்றவர்களை விசாரிக்கும்படி இந்த எம்எல்ஏக்களோ முஸ்லீம் தலைவர்களோ முஸ்லீம் இயக்கங்களோ இன்று வரை வாய் திறக்கவில்லை.